தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்வாணையமானது அரசு துறைகளில் பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்பினை தேர்வர்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அதிலே தலையாய தேர்வுகளான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகிய தேர்வுகளிலே அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. தற்பொழுது குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மாதம் அறிவிப்புகள் வெளியிடுவதற்காக தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 23/2/2022 தேதி அன்று குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய வெப்சைட்டில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 23/2/2022 பிறகு 23/3/2023 தேதி அன்று அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவதற்கான கடைசி நாள். மேலும் இந்த போட்டித் தேர்வுகள் 21/5/2022 சனிக்கிழமை, அதாவது மே மாதம் 21/2022 அன்று போட்டித் தேர்வுகள் நடைபெறுகின்றன. ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த தேர்வுகளை இரண்டு வகையாகவும் எழுதலாம். தமிழில் எழுத விளைவோர்களுக்கு தமிழில் 100 கேள்விகளும், பொது அறிவிலே 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் என்ற அளவிலே 25 கேள்விகளும், ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். தமிழ் 100, ஜென்ரல் சயின்ஸ் 75, ஆப்டிடியூட் டெஸ்ட் 75, ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். அதிலே ஆங்கிலத்திலே எழுத விரும்புபவர்களுக்கு ஆங்கிலம் ஜென்ரல் பொது ஆங்கிலத்திலே 100 கேள்விகளும், ஜென்ரல் சயின்ஸிலே 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 25 கேள்விகளும், ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 200 கேள்விகளுக்குமான மொத்த மதிப்பெண் 300 ஆகும். இந்த 300 90 மதிப்பெண்களுக்கு கீழே பெற்றவர்கள் தேர்வுகள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட மாட்டார்கள். இந்த தேர்வுகளிலே கடந்த ஆண்டுகள், அதாவது 2017 குரூப் 2A தேர்வுகளும் 2018 குரூப் 2 தேர்வுகளும் நடைபெற்றிருந்தன. ஆக 2016-2021 வரை உள்ளன வேக்கன்சிகள், பல்வேறு வேக்கன்சிகள் பெறப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே ஆனுவல் பிளானரே பெறப்பட்டபடி 5,830 வேக்கன்சிகள் என்று தெரிவித்திருந்தோம். ஓடி போஸ்டை பொறுத்தவர்களே, அதாவது இன்ட்ரி போஸ்டை பொறுத்தவர்களே 101 வேக்கன்சி என்று தெரிவித்திருந்தோம். சில துறைகள் தங்களுடைய வேக்கன்சியை திரும்ப பெற்றதன் அடிப்படையிலே 23/2/2022 தேதி என்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்குண்டான வேக்கன்சி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு 116 வேக்கன்சியாகவும், நான் ஓடி போஸ்ட்டு 5,413 வேக்கன்சியாகவும் செய்யப்பட இருக்கின்றது. இந்த மே 21 தேதி நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளுடைய முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும். முதன்மை எழுத்துத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் எழுதப்படும். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களிலே கலந்தாய்வு மற்றும் நேர்முகத்தூர் அல்லாத பதிவுகளுக்கு அந்த கவுன்சிலிங் முறையிலே அந்த தேர்வுகள் வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறும் முதல் கட்டமாக இந்த 2 குரூப் 2 என்பது 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெறுகின்றன. முதன்மை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, அதற்கு பிறகு கவுன்சில். இது இந்த போஸ்ட்டு 116. இதில் குறிப்பிடத்தக்க துறைகள் என்னவென்று சொன்னால், சப்ரிஜிஸ்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்ரிஜிஸ்டாராக 17 வேக்கன்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 19 வேக்கன்சிகளும்,
முதல் முறையாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் என்ற பதவிகள் உருவாக்கப்பட்டு அந்த பதவிகள் மூலமாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் 58 நபர்கள் இந்த குரூப் 2 தேர்விலே இன்டர்வியூ என்ற முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய குரூப் 2 ஏஐ பொறுத்தவரையில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டிலே 462 அசிஸ்டன்ட் போஸ்ட்டுகளும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லே 336 அசிஸ்டன்ட்களும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய தேர்வாணையமானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதல்கட்டமாக 28/2/2022 வரை ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு தேர்வர்கள் தங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆதார் மூலமாக ஆதார் விவரத்தை பதிவு செய்து அதன் அடிப்படையில் ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வதற்கும் போடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டிலே அசிஸ்டன்ட் போஸ்ட் நான் ஓடி போஸ்ட்டில் வரைக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்டானது ப்ரொஃபஷனல் டிகிரி யார் படித்திருந்தால் அதாவது குறிப்பாக பிஎல் படித்தவர்கள் அந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்ற விதியை மாற்றி அவர்களும் அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி பெற்றவர்களும் ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற புதிய சட்டத்திருத்தம் ரெவன்யூ துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய அரசானது 2 வருடங்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேர்வர்கள் இன்னும் கூடுதலாக 32 வயது வரை மினிமம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மெயின் எக்ஸாம் இந்த பிரிலிமினரி எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாம் 2 வகையும் தமிழிலும் எழுதலாம் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலும் எழுதலாம் என்ற அளவிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதன்மை தேர்வானது தமிழகத்தில் உள்ள 32 மையங்களில் 21/5/2022 என்று காலை 9:30 முதல் 12:30 வரை 117 மையங்களிலே தேர்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுபோல் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுகள் காலையில் 10:00 முதல் 1:00 வரை நடத்தப்பட்ட தேர்வுகள் இனிமேல் 9:30 முதல் 12:30 வரை நடத்த திட்டமிடப்படுகிறது. மாலை நேர தேர்வுகள் எந்த விதமான மாறுதலும் இன்றி 2:00 முதல் 5:00 வரை தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பிரிலிமினரி தேர்விலே பிளாக் பெயின் பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளோம். அதேபோல் நம்முடைய எழுத்து தேர்விலே பிளாக் ஆர் ப்ளூயிங் பயன்படுத்திக்கும் பொழுது அது ஜெல் பென் பால் பாயிண்ட் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சென்ற 15/2/2022 ஃபுல் கமிஷன் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசினுடைய ஆணை 31/1/2022 வெளியிடப்பட்ட ஆணையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வுகள் அனைத்தையும் அனைத்து துறைகளுடைய அந்த போஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 என்று கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அந்த வேலை நடைபெற்று கொடுக்கிறது. அடுத்த 3 மார்ச் 3 நடைபெறக்கூடிய ஃபுல் கமிஷன் கூட்டத்திலே அந்த அரசினுடைய ஆணை தொடர்பாக எந்தெந்த துறைகள் மூலம் எந்தெந்த கார்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி போர்டு முழக்கொண்டு எல்லா துறைகளுடைய சொசைட்டி முதற்கொண்டு எல்லா துறையுடைய தேர்வுகளும் பணியாளர்களும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக தெரிவு செய்வதற்குண்டான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விபரம் 3 உங்களுக்கு நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு அறிக்கை மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு ஆகலை, அந்த ஜியோ வந்துருச்சு, அதை வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணிக்கிறோம் எந்தெந்த குரூப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவின்லேருந்து வந்திருக்கு, இது ஹவுசிங் போர்டு வந்திருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்திருக்கு, எல்லா கார்பரேஷனுமே நமக்கு வந்துச்சு. மேலே எந்த கார்பரேஷனும் எந்த போர்ட்ஸும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அரசனுடைய சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. அது தொடர்பான சட்டம் மேலும் அரசாணையம் பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் அது தொடர்பான விபரங்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜியோ போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சர்வீஸ் ரூல்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு சர்வீஸ் ரூல் இருக்கும், அதெல்லாம் தொகுக்கணும். அதே மாதிரி அந்த சர்வீஸ் ரூலோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம்
என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றத ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா எல்லா துறைகளுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடத்துறது சாத்தியம் இல்லாதது. ஆக துறைகள் போகிற ஒவ்வொரு கார்பரேஷன் எப்படி நம்ம துறையில் இப்போ குரூப் டூவில் எல்லா துறையிலும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறோம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரின் லெவல் நம்ம வைக்கிறதுனால அதே மாதிரி அங்கே போகிறப்பையும் ஒவ்வொரு கார்பரேஷன் போர்ட்ஸ்லேயும் உள்ள என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சர்வீஸில் ஒழுங்குபடுத்தி அதன் அடிப்படையில் தேர்வு செய்ய திட்டமிட்டுக்கலாம். அது அநேகமாக ஒரு மே அந்த காலத்தில் உங்களுக்கு தகவல் தெரியும் எப்போ நடத்த போகிறோம். ஏன்னா ஆனுவல் பிளானில் நம்ம சேர்க்கறதா இருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி இந்த தகவல் உங்களுக்கு தகவல் தரும். என்ன செய்தி துறைன்றது கார்பரேஷனோட கேட்டகரியில வரல. இல்ல இல்ல இருங்க பாரு, கார்பரேஷன் கேட்டகரியில வரல, அது துறை. நம்மளை பொறுத்தவரையில் இந்த ஜிஓவில் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேஷன் போர்ட்ஸு அவங்க மூலமாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம பண்ணதுன்னு சொல்கிறாங்களே. துறையிலேருந்து அந்த துறை வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தில் வாங்கி அவங்களுடைய சர்வீஸ் லொகேஷன் தயாரிப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணால் தான் வரும் வழியே. இன்னைய தேதிக்கு வந்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏபிஆர்ன்ற போஸ்ட்டு செய்தித்துறையில் வர்றது இல்லை. பண்றப்பயே 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுக்கணும். அப்படி பண்ணுறப்போது ஒரு 33 போஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு போஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகணும். அந்த முறையில் 124 போஸ்ட்டு அந்த 5730 நம்ம ஆனுவல் பிளானரில் போட்ட போது அதனுடைய அந்த போஸ்ட் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் வேகன்சி தொடர போது அந்த 124 போஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக எடுக்கப்பட்டிருக்கு. அதுமாதிரி ரெண்டு துறைகளில் தங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து சில துறைகள் தங்களுடைய போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து 253 போஸ்ட்டு புதுசாக எஸ்டிமேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே பட்ட இதில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 250 வேகன்சியும், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 57 வேகன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சியும் அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. அதனால் அந்த வேகன்சி குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போது எல்லா துறையிலும் நம்ம கடிதம் எழுதிக்கிறோம். என்னென்னா 2018 பிறகு 2018 பிறகு இந்த குரூப் 2A தேர்வுகள் நடத்தப்படவே இல்லை. அப்போது ஒரு ஸ்டேஜில் 3 வருடங்களுக்கு மேலே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணலன்னா அரசாங்கத்துடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் கமிட்டியினுடைய ஒப்புதல் பெற்று வாங்கணும்னு சொன்னதுனால நம்ம எல்லாம் இந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் படப்பே கேட்குறோம். அதில் சில டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க இந்த நம்பர் இந்த எண்ணிக்கை 5413 இன்றைக்கி போடுற எண்ணிக்கை இன்னும் ஒரு 500-1000 வரல கூட போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த வேகன்சி 4413 இருந்தாலும் இந்த இப்போ வந்து நாங்கள் தகவல் இன்றைக்கி கொடுக்க போகிறதுல 23-2 தான் நம்ம கொடுக்குறோம். 23-2 வந்து நெட்டில் போட்டு பிஆர் மூலமாக எங்கள் எல்லாருக்கும் இந்த காப்பி கொடுக்க சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த 5400 போஸ்ட்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் 55,000 பேர், ஏன்னா சென்ற ஆண்டுகளில் அந்த கால்குலேட் பண்ணி பார்க்குற போது 2018 நடந்த குரூப் டூவில் 634,000 பேர் எழுதிக்கிறாங்க. மொத்த போஸ்ட்டு வேகன்சி 1338 எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டோம். அதேமாதிரி 2017 757,000 பேர் எழுதினாங்க, 2291 வேகன்சி ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போது இந்த 5413 வேகன்சி சேர்க்குற போது நாங்கள் தமிழ்நாட்டில் 900,000 பேருக்கு மேலே அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால இந்த 900,000 பேரில் மெயின் எழுதக்கூடியவங்க 1:10 ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட
65,000-லேருந்து 75,000 பேரை இதில் பாஸ் பண்ணுறதுக்கு அனுமதிப்போம் பேஸ்ட் ஆன் த மெரிட் ரேங்கிங் மார்க்ஸ். ஏன்னா அந்த அடிப்படையில் தேர்ச்சின்னு இந்த 10% 1:10 முறையில் ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணுறவங்கள அப்படியே நாம் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிப்போம். இப்போ வந்து எல்லா துறைகளிலுமே எந்த ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு சர்வே சூழல் இருக்கும். ஏன்னா சர்வே சூழல்ன்றது என்னென்ன, அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, என்ன ஸ்கேல் ஆஃப் பே, அதெல்லாம் சேர்த்து தான் சர்வீஸ் ரூல். இப்போ நம்ம கார்பரேஷன் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இன்றைய தேதிக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு போர்டுனா அது ஒரு செப்பரேட்டாக இருக்கும், தமிழ்நாடு வாட்டர் போர்டுனா அது ஒரு போர்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துலேயுமே பிஇ படித்தவங்க, ஒன்று சிவில் படித்தவங்களோ அல்லது எலக்ட்ரிக்கல் படித்தவங்களோ அங்கே போய் இருப்பாங்க. அப்போ நம்ம காமன் எக்ஸாம் வைக்கிற போது அந்த பிஇ படித்தவங்க சிஇ படித்தவங்கன்ற கேட்டகரி ஒன்றா கொண்டு வந்துட்டு கம்பெனி கொண்டு வந்துட்டு அதில் உள்ள சிலபஸை நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமிட்டி மாதிரி ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த எப்படி குரூப்பிசம் பண்ணிக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.